சென்னையில் பல்வேறு பகுதிகளில் உயர் ரக இருசக்கர வாகனங்களை திருடிய கும்பலைச் சேர்ந்த சிறுவனை போலீசார் கைது செய்தனர். அசோக் நகர் பகுதியில் உயர் ரக இருசக்கர வாகனம் ஒன்றை 17 வயது சிறுவன் தள்ளிக்கொண்டு சென்றுள்ளான். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சிறுவனை பிடித்து விசாரித்ததில் குமரன் நகர் பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தை திருடி வந்தது தெரியவந்துள்ளது. வாக்குமூலத்தில் கிடைத்த தகவலின்படி 4 இருசக்கர வாகனங்களை போலீசார் மீட்டனர். இதையடுத்து சிறுவனை கெல்லீஸில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்த போலீசார் கூட்டாளிகளான அயனாவரம் மற்றும் அம்பத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த ராபர்ட் ஜான் ஆகிய இருவரை தேடி வருகின்றனர். கட்டாய கல்வி உரிமை சட்ட ஒதுக்கீட்டின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மறு நிர்ணயம் செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டணம் குறித்து வெளியிடப்பட்ட அரசாணையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இதுகுறித்து அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்கிய சென்னை திருமங்கலம் போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். போக்குவரத்து உதவி ஆய்வாளரான சீனிவாசன் லாரிகளை நிறுத்தி ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்குவதை ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோ காவல்துறை உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கல்லூரி மாணவர்கள் பேருந்து தின கொண்டாட்டத்தை தடுக்க காவல்துறையினருக்கு காவல்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் கல்லூரி மாணவர்கள் பேருந்து தினத்தை கொண்டாட முயற்சி செய்தது, ரயில் நிலையத்தில் மாணவர்கள் மோதல் உள்ளிட்ட புகார்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் அவற்றை தடுக்கும் வகையில் கல்லூரி முதல்வர்களுடன் ஆலோசித்து அறிவுரைகளை வழங்க காவல்துறையினருக்கு காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். இயக்குநர் பாலா யுவன் சங்கர் ராஜா 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழில் முன்னணி இயக்குநரான பாலா சூர்யா தயாரிக்கும் புதிய படத்தை இயக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இந்த படத்தில் அதர்வா கீர்த்தி சுரேஷ் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாலா இயக்கும் புதிய படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருவரும் ஏற்கனவே நந்தா, அவன் இவன் ஆகிய படங்களில் பணிபுரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.